அட்வை செய்தியை பார்த்து வருகிறோம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் நீதிபதிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோகுல்ராஜ் கடைசியாக வந்த இடம் கோவில் என்பதால் நீதிபதிகள் நேரில் சென்று தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தற்பொழுது நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், ஆனந்த வெங்கடேஷ் ஆகியோர் நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். மாதேஸ்வரன் விவரங்கள். வணக்கம். கடந்த 2015 ஜூன் மாதம் 23 தேதி சுவாதி மற்றும் கோகுல்ராஜ் ஆகியோர் திருச்செங்கோடு கோவில் வந்திருந்த நிலையில யுவராஜ் உள்ளிட்ட அவங்களுடைய நண்பர்கள் வந்து அவங்களை கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டதால் கோகுல்ராஜ் கொலை பண்ணிட்டதா ஒரு வழக்கு பதிவாகி அதுல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவர்கள் சிசிடிவி கேமரா காட்சிகள் சரியா ஆய்வு செய்யப்படலைன்னு மேல்முறையீடு செஞ்சதுனால இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் ஆனந்த் வெங்கடேஷ் ஆகியோர் சிசிடிவி கேமரா அவங்க குற்றவாளிகள் உள்ள வந்த வழி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத ஆய்வு பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஆய்வுகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உயர்நீதி அறிக்கை தயார் செய்து அதை பத்தி மறுபடியும் கோர்ட்ல தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கேமரா ரெடி, ஆன் ஏர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.